நெல்லை மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அரசு பள்ளி ஆசிரியர்களை கூண்டோடு மாற்ற திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. செய்தியாளர் மருதுபாண்டியிடம் கேட்கலாம். மருதுபாண்டி, மாணவர்கள் இடையிலான மோதல்ல அரசு ஆசிரியர்கள் மேல ஏன் இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்க போறாங்க? என்ன விவரம்? திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை மாவட்டம் முழுவதும் சுமார் 1500 மேற்பட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் என்பது செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த ஓராண்டுகளாகவே இந்த அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பள்ளி மாணவர்களுக்கிடையே ஏற்படும் இந்த மோதல் சம்பவங்கள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த தடுக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகம் தொடர்பாக பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து பள்ளிகள் அனைத்திலும் அந்த விழிப்புணர்வுகள் என்பது நடத்தப்பட்டு வந்த நிலையிலும் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு கூட மருதங்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அரசு பள்ளியில் ஒரு மோதல் சம்பவம் என்பது நடைபெற்றது. இதில் படுகாயமடைந்த மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தனர். இந்த நிலை தொடர்ந்து அதிகரித்து வரும் இந்த மோதல் போக்கை கட்டுப்படுத்தும் வகையில் உயர்கல்வி மற்றும் பள்ளிக் கல்வித்துறை மூலம் பல்வேறு ஆலோசனைகள் நடத்தப்பட்டு பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் நேரிலே வந்து நெல்லை மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். மேற்கொண்டு அங்கு இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறையை சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் அரசு பள்ளி பயிலக்கூடிய ஆசிரியர்களிடம் விசாரணை நடத்தியதில் அங்கு இருக்கக்கூடிய பள்ளி ஆசிரியர்களை பணியிட மாற்றம் செய்ய திட்டமிடப்பட்டிருப்பதாக ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் குறிப்பாக இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கங்கை கொண்டான், ராதாபுரம், வள்ளியூர் மற்றும் டவுன் உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய 7 பள்ளிகள் முதற்கட்டமாக கண்டறியப்பட்டு அந்த பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய 100 மேற்பட்ட தலைமை ஆசிரியர்கள் முதல் அனைத்து வகை ஆசிரியர்களும் கூண்டோடு பணியிட மாற்றம் செய்ய திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு ஆசிரியர்கள் அனைத்து கூட்டமைப்பு சார்பாக ஒரு கடிதம் ஆனது தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவராக அப்பா அவர்களை சந்தித்து கொடுத்திருக்கிறார்கள். மேலும் அங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்களை எந்த ஒரு காரணமும் சொல்லாமல் கூண்டோடு மாற்ற திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் அந்த உத்தரவை நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் ஒரு கோரிக்கை வைத்து அந்த கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அது தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்தி இது தொடர்பாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அப்பாவு ஆசிரியர்களுக்கு உறுதியாக அளித்திருக்கிறார். இருப்பினும் இந்த நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த தொடர்ந்து அதிகரித்து வரும் இந்த மாணவர்களுடைய மோதல் போக்குக்கு ஆசிரியர்கள் உரிய விசாரணை நடத்தப்படவில்லை, விழிப்புணர்வுகள் மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. இதன் காரணமாகவே சென்னையிலிருந்து வந்த அந்த உயர்கல்வித்துறை மற்றும் பள்ளிக்கல்வித்துறை குழுவினர் இதன் பரிந்துரையை கொடுத்திருப்பதாகவும் அந்த பரிந்துரையின் அடிப்படையிலே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் ஒரு தகவலாக வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளி கல்வித்துறை முதன்மை கல்வி இயக்குநர் கேட்கும்போது இது தொடர்பாக உயர்கல்வித்துறை மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் நேரில் வந்து விசாரணை நடத்தினார்கள். ஆனால் தற்போது வரை பணியிட மாற்றம் தொடர்பாக எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை மற்றும் ஏதேனும் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் அது தொடர்பான அறிவிப்பு என்பது வெளியிடப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். தற்போது வரை அது தொடர்பான எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை. இருப்பினும் பள்ளி மாணவர்களுக்கிடையே ஏற்படும் இந்த மோதல் போக்கை கண்காணிக்கும் வகையிலும் அதை கட்டுப்படுத்தும் வகையிலும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி. மருது பாண்டி, எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.